सौम्यजामात्रयोगीन्द्र चरणाम्बुजषट्पदं देवराजगुरुं वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम्। मकरमथ कूर्मरूपं वरशङ्खं पद्ममपि महापद्मम् कुन्दम् असितम् मुकुन्दम् कोवा घटिकाद्रिनवनिधिम् न भजेत्। श्रीमते रामानुजाय नमः। श्रीमत् वरवर मुनये नमः। அமிர்த பலாவளி சதகம் சுவாமி எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளி உள்ளது. அதுல இன்றைய தினம் 32வது ஸ்லோகம் நாம அனுபவிக்க இருக்கிறோம். நவநிதிகளை பத்தி இந்த ஸ்லோகத்துல சுவாமி எறும்பியப்பா தெரிவிக்கிறார். மகாபத்மஸ்ச பத்மஸ்ச சங்கோ மகரகச்சபௌ முகுந்த குந்த நீலாஸ்ச கர்வஸ்ச நிதயோ நவ அப்படின்னு புராணத்திலேயே ஸ்லோகம் உண்டு. நவநிதிகளை பத்தி சொல்றது. மகாபத்மநிதி, பத்மநிதி, சங்கநிதி, மகரநிதி, கச்சபநிதி, முகுந்தநிதி, குந்தநிதி, நீலாநிதி, கர்வநிதி அப்படின்னு மொத்தம் 9 விதமான நிதிகள். இதெல்லாம் குபேரன் கிட்ட இருக்கு. இந்த நிதிகளினுடைய விசேஷத்தன்மை என்ன அப்படின்னாக்கா, ஒரு நிதியோட இன்னொரு நிதியை சேர்க்க முடியாது. புரியும்படியாக சொல்லணும்னா, இப்போ நம்மள்கிட்ட நாணயமாகவும் பணம் இருக்கும், காகிதமாகவும் பணம் இருக்கும், தாள்லையும் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் சேர்ந்து இத்தனை பணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த மகரநிதியை மகரநிதியாக தான் வச்சுக்க முடியும், பத்மநிதியை பத்மநிதியாக தான் வச்சுக்க முடியும், ஒன்னோட இன்னொன்று சேர்க்க முடியாது. அதுதான் இந்த 9 நிதிக்கும் உண்டான ஒரு விசேஷத்தன்மை. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எறும்பியப்பா ஒரு அழகான விஷயத்தை கொடுக்குறார். முதல்ல ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதன் பின்னர் விசேஷார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். மகரமத கூர்மரூபம் வரசங்கம் நவநிதியையும் தசாவதார எம்பெருமானையும் இந்த இடத்துல ஒப்பிடுறார் சுவாமி எறும்பியப்பா. மகரம் அப்படின்னாக்கா மீன். அப்போ மத்ஸ்யாவதாரமாக அவதரித்தவனும் அத அதுக்கு மேலே கூர்மரூபம் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ன ஆதி தேவனாக அவதரித்தவனும் வரசங்கம் அப்படின்னாக்கா உயர்ந்த சங்கை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி உயர்ந்த சங்கை கையில் ஏந்திண்டு பத்மம் அபி மகா பத்மம் பத்மம் அப்படின்னாக்கா தாமரை மலர கையில் ஏந்தி கொண்டவனும் மகாபத்மம் அப்படின்னாக்கா பெரும் செல்வமாய் விளங்கக்கூடிய திரு மகாலட்சுமி அவளை தன்னுடைய மனைவியாக உடையவனும் குந்தம் பாபத்தை போக்கக்கூடியவனும் அசீதம் நீலமேகாமலனாக முகுந்தம் மோட்சத்தை அளிக்கக்கூடியவனாக கடிகாத்ரிநவநிதிம் கடிகத்தடங்குன்றத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய நவ அப்படின்னாக்கா புதியன்னு அர்த்தம். புதியதொரு நிதிய கோவா நபஜே யாருதான் பூஜிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறார். இப்போ இவர் ஒன்னொன்னா பேரை சொல்லிட்டு வந்தார் இல்லையா. மகரம் அப்படின்னா மத்ஸ்யாவதாரம், கூர்மரூபம்னா கூர்மாவதாரம், வரசங்கம் அப்படின்னாக்கா வராகாவதாரம், அபி அப்படின்னாக்கா இதுவும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ கர்வமும் சேர்ந்தது. கர்வம் அப்படிங்கிறது வாமனாவதாரம். குந்தம் அப்படின்னாக்கா பாபத்தை போக்குபவன் சொன்னோம், அப்போ பரசுராம அவதாரம். அசிதம் நீலவர்ணமாக இருக்கக்கூடியவர் சக்கரவர்த்தி திருமகன்.
முகுந்தம் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா. இப்பேற்பட்ட 9 பேரையும் கொடுத்துட்டார். அப்போ மகாபத்மம்னா என்ன? மனைவியை உடைய அமிர்த பல்லவல்லி தாயாரோடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கட்டிகாத்ரி எம்பெருமான் நரசிம்மனையும் கொடுக்குறார். இப்படியெல்லாம் சொல்லி நவநிதிகளில் ஒன்னோட ஒன்று சமன்வயப்படாது, ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஸ்லோகத்தில் எறும்பியப்பா அவனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, கல்கி அவதாரம் இனிமேல் தான் வரப்போகுது, அதை விட்டுடுவோம். இதுவரைக்கும் தசாவதாரத்தில் 9 அவதாரங்கள் ஆயிருக்கு இல்லையா, அதில் இந்த 8 ஒன்று சேர்த்தா கூட கடிகை தடங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அக்காரக்கன் எம்பெருமானுக்கு ஈடாக ஒரு நிதி வர முடியாது அப்படிங்கிறதாக தெரிவிக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படி மகரமும் கூர்மமும் உயர்ந்த சங்கு பத்மநிதியும் மகாபத்மநிதியும் குந்தம் அசிதம் முகுந்தம் கர்வம் அப்படிங்கிற இந்த எல்லா நிதியையும் ஒன்று சேர்த்தாக்கா கூட புதுசாக ஏதோ ஒன்று கிடைக்கும் இல்லையா? புதுசாக ஏதோ ஒன்று கிடைக்கிறாப்புல தெரியும். அது எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அவரை கட்டிகாச்சலத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு புதிய நிதி அவர், இந்த நவநிதியும் சேர்ந்தாற்போல் இருக்கக்கூடிய ஒரு புதிய நிதி அப்படின்னு தெரிவிக்கிறார். அதான் நவநிதி அப்படிங்கிறதோட நம்ம புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு 33 ஸ்லோகம் நாளைய தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம்.